அல்லேலூயா, தேவனுக்கு ஸ்தோத்திரம். மீண்டும் ஒருமுறை நாம் எல்லோரும் இயேசுவின் நாமத்திலே ஒன்றாக சேர்ந்து பாடி ஆர்ப்பரிப்பதற்கு, அவருடைய பரிசுத்த வாக்குத்தத்தங்களை கேட்டு ஆவிக்குரிய வகையிலே பலப்படுவதற்கு இதுபோன்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நாம் கூடியிருக்கிறோம். சரி, எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னும் இந்த கேள்வி இன்னைக்கு கேட்கலையேன்னு யோசிக்கிறீங்களா? கேட்குறேங்க, உங்களுக்காக ஜெபிக்கிறேங்க. நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு, சுகமாக இருக்கணும்னு, ரொம்ப முக்கியமாக ஆவிக்குரிய பிரகாரமாக நல்லா வளர்ந்துருக்கணும்னு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஆண்டவர் சமூகத்தில் வேண்டிக்கிட்டே இருக்கேன். தீமோத்தேயு கடிதம் 2:22 வாசிக்கிறேன். பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சுத்த இருதயத்தோடே கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. நீ பால்யத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகியோடு. இளமை பருவம் ரொம்ப இனிமையான காலங்க. இந்த இளமை பருவம்தான் ஒருவருக்கு தங்களுடைய வாழ்க்கையிலேயே ரொம்ப ஆசீர்வதிக்கப்பட்ட காலம். காரணம், நல்ல அழகு, நல்ல இளமை, நல்ல பலம், நல்ல நாலெட்ஜ், இப்படி எல்லா விதத்திலையும் அருமையா திறமையா வாலிபர்கள் இருக்கிறத நம்ம பார்க்கறோம். இளமை பருவம் வரும்போது ஏதோ ஒரு புதிய ஆர்வம் அவங்க முகங்களில் அவங்க மனசில் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். நல்லது தான். இளமையான வாலிபர்களும் வாலிப தங்கச்சிமாரும் இதனால் தேவன் அவர்களுக்கு கொடுத்த அழகையும் சௌந்தரியத்தையும் ஞானத்தையும் அருமையான தங்கள் சரீரத்தையும் தேவனுக்கு சமர்ப்பிக்கிறதுக்கு பதிலாக என்ன செய்கிறாங்க? அதை எப்படி உபயோகப்படுத்துகிறாங்க? தங்களுடைய அழகை பார்த்து அப்படியே மயங்கி போய் அந்த அழகை இன்னும் அதிகரிக்கணுங்கிற முயற்சி செஞ்சு மற்றவங்களை இம்ப்ரெஸ் பண்ணணுங்கிற நினைப்புலையே இருக்கிறாங்களே தவிர, இளமை பருவத்தில் பரிசுத்தமாக ஜீவிக்கணும்னு தங்களுடைய சரீரத்தை தேவனுடைய ஆலயம்னு காத்துக்காம, இளமை பருவத்தில் வருகிற எண்ணங்களும் இச்சைகளும் கேவலம் தற்காலிகமானது அப்படிங்கிறத மறந்து போயிடுறாங்களே. இளமை வாலிபனே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கு? வாலிப சகோதரியே, நீ எப்படி இருக்கிற? இன்றைக்கி உலகத்தில் வாலிபர்கள் தான் ரொம்ப சீக்கிரமாக கெட்டு போயிடுறாங்கல்ல. இந்த இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம், இந்த லேட்டஸ்ட் டெக்னாலஜி வந்ததுக்கப்புறம் உலகத்தில் எந்த மூலையில் எது நடந்தாலும் அதெல்லாம் உன் கையில் வந்து நீ பார்க்குற அளவுக்கு வாய்ப்பு கிடைச்சிருச்சுல. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. பாலிய இச்சைகளுக்கு விலகி ஓடணுமா? இந்த பாலிய இச்சைகளை தேடி ஓடும்போது அந்த இச்சைகள் உன்னை எதற்குமே உதவாத ஒருவனாய் மாற்றிப்போடும். உன் இச்சைகள் உன்னை சீரடித்து சின்னாபின்னமாக்கிவிடும். எத்தனையோ வாலிபர்கள் என்று சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுத்து தன்னுடைய வாலிப பருவங்களிலேயே அடிந்து போயிருக்கிறார்கள். 8வது 9வது படிக்கிற பிள்ளைகள் கூட இந்த நாட்களில் அசிங்கமான லௌகீக சம்பந்தப்பட்ட கதைகளுக்கு, விஷயங்களுக்கு, வார்த்தைகளுக்கு அடிமையாகி போயிருக்கிறார்கள் என்று சொல்கிறார்கள். காலேஜுக்கு போகும் முன்னதாகவே எத்தனையோ பிள்ளைகள் தங்களுடைய கற்பை இழந்திருக்கிறார்கள், தங்களுடைய பரிசுத்தத்தை இழந்து போயிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள். தப்பான ஒரு சிநேகத்திற்கு அடிமையாகி பாய் ஃப்ரெண்ட்ஸோடு கேர்ள் ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுவதற்கும், தங்களுடைய பாக்கெட் மணிக்கும் தங்களுடைய செலவிற்கும் தங்களுடைய இளமை பருவத்தை பாழாக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று ஆய்வுகள் சொல்கிறது. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான சகோதர சகோதரியே, என் அன்பு வாலிப சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? உன்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பது உனக்கு தெரியுமா? அதை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள வேண்டும் என்பது உனக்கு தெரியுமா? நீ உன் சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுத்தால் உன்னுடைய வாழ்க்கையிலே நீ என்ன சாதிக்கப் போகிறாய்? நீ எதை விதைக்கிறாயோ அதையே அறுப்பாய். இப்பொழுது நீ உன் இஷ்டத்திற்கு உன் வாழ்க்கை நடத்துவாய் என்றால் உன்னுடைய எதிர்காலம் பாழாகி போய்விடும், நாசமாகி போய்விடும். படிக்க வேண்டிய காலத்திலே, காலேஜிற்கு போக வேண்டிய நாட்களிலே, கற்றுக்கொள்ள வேண்டிய நாட்களிலே உனக்குள் தோன்றுகிற இச்சைகளுக்கு நீ இடம் கொடுத்து வாழ்க்கைக்கு தேவையான காரியங்களை கற்றுக்கொள்வதை விட்டுவிட்டால் உன் எதிர்காலம் என்னாகும்?
இளமை பருவத்தில் ஜாக்கிரதையாயிரு. வாலிப இச்சைகளுக்கு விலகியோடு. உலக பிரகாரமான இச்சைகளுக்கு இடம் கொடுக்காதே. அவ்விசுவாசியைப் போல அசட்டியாயிராதே. துன்மார்க்கரின் வழியிலே நடந்து உன் வாழ்க்கையை கெடுத்துக்கொள்ளாதே. உன் நண்பன் யார் என்று சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன் என்று சொல்கிறார்கள் இல்லையா? சென்னை, ஹைதராபாத், பெங்களூர் போன்ற நகரங்களுக்கு வருகிறவர்கள் கிராமத்திலிருந்து வரும்பொழுது மிக நல்லவர்களாக வருகிறார்கள். ஆனால் ஒரு தம்பி ஒரு இன்ஜினியரிங் காலேஜிலோ இல்லை ஐஐடியிலேயோ ஒரு லா காலேஜிலேயோ அல்லது மெடிக்கல் காலேஜிலேயோ ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் அவங்க கொஞ்ச நாள்லேயே பட்டணத்து நாகரிகங்களுக்கு அவர்கள் ஆட்பட்டு சரீர இச்சைகளுக்கு இடம் கொடுத்து விடுகிறார்கள். இதர பாவங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். கெட்ட சிநேகிதங்களுக்கு அருமையாகி போகிறார்கள். எவ்வளவோ பிரில்லியண்டாக இருக்கிற மாணவர்கள் கூட ஒரு பாடத்தில் கூட பாஸ் ஆகாத நிலைமைக்கு வந்து விடுகிறார்கள். காரணம், மனம் நிலையற்ற நிலைமை. பாவம் மனிதனை சின்னாபின்னமாக்குகிறது, நிலையற்றவனாக ஆக்கிவிடுகிறது. கான்சன்ட்ரேட் பண்ணவே முடியாத ஒரு நிலைமைக்கு பாவம் மனிதனை இழுத்து சென்று விடுகிறது. தாழ்வு மனப்பான்மைக்கு கொண்டு போய் விடுகிறது. பாவம் செய்யும் போது நல்லாத்தான் இருக்குமே தவிர, பாவம் செய்ததுக்கு அப்புறம் அந்த கில்ட், குற்ற உணர்ச்சியை ஏற்படுத்தி இருதயத்திலே நொறுக்கிவிடும். தான் செய்தது தப்பு என்று தன் மனசாட்சி உறுத்தி கொண்டே இருக்கும். ஆமா, உன்னுடைய மனசாட்சி உன்னை எச்சரிக்கிறதா இல்லையா? உன் தாய் தந்தையை நீ மோசம் செய்கிறாய் அல்லவா? பெற்றோரிடத்தில் பொய் சொல்லுகிறாய் அல்லவா? அவ்வளவு அன்பு செலுத்தி உனக்காக எவ்வளவோ தியாகங்கள் செய்த பெற்றோரை எவ்வளவு நீ ஏமாற்றுகிறாய், துக்கப்படுத்துகிறாய், துரோகம் செய்கிறாய். உன் மனசாட்சி உன்னை குத்தவில்லையா? உன் இருதயத்திலேயே உன் மீது விரக்தி வரவில்லையா? சிச்சி, நான் ஏன் எப்படி செய்கிறேன் என்று நீ துக்கப்படவில்லையா? அதற்கு பிறகு நீ என்ன செய்ய போகிறாய்? மறுபடியும் அந்த வேதனையை மறந்து போவதற்கு, மீண்டும் ஒரு பாவத்திற்கோ, மீண்டும் ஒரு போதைக்கோ அடிமையாகிற காரியத்திற்கோ, வேறு ஏதாவது பாவத்திற்கோ இடம் கொடுத்து வாழ்க்கையை சீரியஸா எடுத்துக்கொள்ளாம விளையாட்ட நினைக்கிறாயா? சகோதரனே, உன்னுடைய வாழ்க்கை உன்னுடையது. உன்னுடைய தாய் தந்தை கொஞ்ச காலம் உன்னோடு இருப்பார்கள், கொஞ்ச காலம் உன்னை போஷிப்பார்கள். உன் வாழ்நாள் முழுசு அவங்க உன்னோட இருக்க மாட்டாங்கல்ல. உன் வாழ்க்கையில உன் காலில் தான் நீ நிற்கணும். உனக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கு இல்லையா? இந்த நாட்களில் நீ அசட்டியாக வாழ்ந்திருந்தன்னா நாளைக்கு உன்னுடைய வாழ்க்கை என்ன ஆகும்? உன்னுடைய எதிர்காலம் என்ன ஆகும்? உன்னுடைய நிலைமை என்ன? உனக்கு பிறந்த குழந்தைகளுடைய நிலைமை என்ன? ஒரு தடவை யோசிச்சுப்பார். விலகியோடு. ஒருவேளை நீ மதுபானத்துக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது ட்ரக்ஸுக்கு அடிமையாக இருக்கலாம், அல்லது உலக இச்சைகளுக்கு இடம் கொடுத்து உன் வாழ்க்கையை இழந்து போன நிலையில நீ இருக்கலாம், அல்லது கெட்ட சகவாசங்களுக்கு இடம் கொடுத்து பாய் ஃப்ரெண்ட்ஸ், கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் என்று நீ சுற்றி கொண்டு இருக்கலாம். அது சரியல்ல, அது உனக்கு நல்லதல்ல. இயேசு கிறிஸ்துவனை நேசிக்கிறார். நீ விலக முடியாத பாவங்களிலிருந்து உன்னை விடுவிக்கவே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். நமக்கு பாவம் செய்வது சுலபம்தான், பாவத்திலே விழுவது சுலபமான காரியம்தான். ஆனால் அந்த பாவத்திலிருந்து எழுவது மிகவும் கடினமான காரியம். அநேகர் விழுந்த பிறகு வருத்தப்படுவார்கள். ஐயோ, நான் விழுந்து விட்டேனே, ஐயோ, நான் கெட்டுப்போய் விட்டேனே, என்னுடைய வாழ்க்கை அழிந்து போய் விட்டதே, என் வாழ்க்கை முடிந்து போய் விட்டதே, இனி என்னுடைய வாழ்க்கை அவ்வளவுதான், என்னுடைய தலைவிதி, என்னைய தரித்திரம் என்று தம்மை தாமே திட்டிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாத்தான் யூசன் துரோவை போல நம்மிடத்தில் உள்ளவைகள் எல்லாவற்றையும் முறிந்து விட்டு நம்மை அப்படியே விட்டு விடுவான். பணம் உள்ள போது, பொருள் இருக்கும் போது உன்னை சுற்றி எல்லாரும் இருப்பார்களே தவிர, நீ வெறுமையாயிருக்கும் பொழுது உன்னிடத்தில் யார் இருப்பார்கள்? நீ தரித்திரத்தில் இருக்கும் பொழுது உன்னை யார் ஆதரிப்பார்கள்? ஒரு நிமிடம் சிந்தித்துப்பார். உன் வாழ்க்கை எப்படி இருக்கும்? உன் வாழ்க்கையில் நீ என்ன செய்கிறாய்? இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து உன்னோடே பேசுகிறார். உன்னை சரி செய்ய வேண்டும், நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று, உன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். என்னுடைய இள வயதிலே தேவன் என்னை தொட்ட பொழுது நான் எவ்வளவோ அவரை விட்டு விலகிப்போன நிலைமையிலும், இந்த உலக பாவ காரியங்களில் முழுகிப்போன நிலை வந்த போதும், சரியாக என்னுடைய 18வது வயதிலே கெட்ட காரியங்களுக்குள் நான் போக வேண்டிய சமயத்திலே அற்புதமாக தேவன் என்னை தொட்டார். நான் அவருக்கு உடனே தலை வழங்கினேன். அவருக்கு என்னை நான் ஒப்புக் கொடுத்தேன். என்னுடைய இளம் வயது முழுவதும் இன்று வரைக்கும் அவருடைய சாட்சியாக வாழ்கிறேன். உன்னுடைய வாழ்க்கையும் கூட தேவனுக்கு ஒப்படை. பருவ இச்சைகளை விட்டுவிட்டு விலகி ஓடு, ஓடு, பருவ இச்சைகளுக்கு தூரமாக விலகி போ என்று தேவவசனம் சொல்கிறது. திருமணமான பிறகு, திருமண வாழ்க்கைக்கு பின்னாலே வேறொரு பெண்ணோடு நீ சம்பந்தம் வைத்துக் கொள்ளும் பொழுது அதை விபச்சாரம் என்று சொல்லப்படுகிறது. அதுவே திருமணத்திற்கு முன்பு ஒரு வாலிபனோ அல்லது ஒரு வாலிப சகோதரியோ தன்னுடைய இஷ்டப்படி வாழ்ந்து உலக இச்சைகளுக்கு இடம் கொடுத்தால் அதை ஒழுங்கீனம் என்று சொல்லுகிறோம். வழி தவறி விபச்சாரம் செய்கிறவர்களை
தேவன் கட்டாயம் தண்டிப்பார். இந்த சரீரம் தேவனுடைய ஆலயம் என்பதை மறந்துவிட்டீர்களா? யாராவது இந்த ஆலயத்தை கெடுத்தால் நான் அவர்களை கெடுப்பேன் என்றார். இந்த நாட்கள் எவ்வளவோ இளம் வயதினர் தங்கள் சரீரத்தை கெடுக்கிறார்கள், தங்கள் வாழ்க்கையையும் கெடுத்துக் கொள்கிறார்கள். தங்கள் வாழ்க்கையில் எதையுமே சாதிக்க முடியாதவர்களாக தோற்றிருக்கிறார்கள். பாலிய இச்சைகளை விட்டு ஓடி போயிடு. இளம் வயதுனா என்ன? நல்லா சாப்பிடுறது, நல்லா குடிக்கிறது, சுதந்திரமா இருக்கிறது, நல்லா ட்ரெஸ் போட்டுக்கிறது, என்னங்க இஷ்டப்படி வாழணும், ரொம்ப நேரம் தூங்குறது, விருப்பப்பட்டதையெல்லாம் சாப்பிட்றது, கண்டபடி ஊர் சுத்துறது, ஜாலியா இருக்கணும், கடமைகள் இல்லாமல் இருக்கணும், இதைத்தான இளம் பருவத்தினர் ஆசைப்படுறாங்க. பட் ஒரு தடவை யோசிச்சு பாருங்க, உன்னுடைய வாழ்க்கை முழுவதும் அப்படியே இருக்க முடியாது. உன்னுடைய வாழ்க்கையில் கொஞ்ச காலம் நீ இளைஞனா இருப்ப. 18-21 வரைக்கும் நீ இளைஞன்னு ஒன்னும் சொல்லிக்க முடியலையா? இல்லை ஒரு 30 வரைக்கும் கண்டிப்பாக அப்படி சொல்லலாம். ஆனால் உன்னுடைய வாழ்க்கையில் பாதி வாழ்க்கை முடிஞ்சதுக்கப்புறம் நீ திரும்பி பார்த்தன்னா நீ சாதிச்சது என்ன நினச்சிப்பார்? உன்னுடைய வாலிப பிராயத்தில் உன் சிருஷ்டிகரை நினைவு வேதம் சொல்லுது. பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடுன்னு வேதம் சொல்லுது. பிரசங்கின் புத்தகம் 11:9 எப்படி சொல்கிறது? வாலிபனே, உன் இளமையில் சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களிலே உன் இதயம் உன்னை பொறிப்பாக்கட்டும். உன் நெஞ்சின் வழிகளிலும் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. நல்லா இருக்குல்ல? வாலிபனே, உன் இளமையிலே சந்தோஷப்படு. சந்தோஷமா இரு. வாலிப வயசுல ஒரு மூலையில முடங்கி கிடன தேவன் சொல்லல. சந்தோஷமா இரு, ஆனந்தமா இரு, கடகடன்னு உன்னுடைய வேலைகளை செய், சுறுசுறுப்பா இரு, தேவனுடைய வசனங்களை படிச்சு தியானம் பண்ணு, தேவனுடைய பாடல் பாடி அவரை துதி, தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற ஆரோக்கியத்திற்காக அவருக்கு தினமும் நன்றி சொல்லு. உன்னுடைய வாலிப வயசுல சந்தோஷமாரு. எதுல இருக்கு உன்னுடைய சந்தோஷம்? பாவத்துல இல்ல, தேவனுடைய பிள்ளையா சந்தோஷப்படு. சாத்தானோடு அல்ல, தேவனோடு சந்தோஷப்படு. வெளி உலகத்துல இல்ல, தேவாலயத்துல அவரை துதிக்கிற இந்த இளம் வயசுல தேவன் உனக்கு கொடுத்திருக்கிற நல்ல தாளந்துகளை தேவனை மகிமைப்படுத்துறதுக்காக பயன்படுத்து. வாலிபனே, உன் வாலிப நாட்களில நீ சந்தோஷப்படு. உன் வாலிப நாட்களில உன் இருதயம் உன்னை பூரிப்பாகட்டும். இளம் வயசுல கவலையா இருந்தா எப்படியா? இளம் வயசுல அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? வாலிப வயசுல பார்த்து அது இல்லை இது இல்லை அது இல்லை இதுலன்னு எப்ப பார்த்தாலும் சலிச்சுக்கிட்டு முறுக்கிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிறதுல என்ன பிரயோஜனம்? சந்தோஷமாறு. தேவன் உனக்கு கொடுத்ததை நினைச்சு சந்தோஷப்படு. தாய் தந்தைக்காக தேவனை துதி. படிக்க கிருபை கொடுத்த தேவனுக்கு நன்றி சொல்லு. காலேஜில் சேர்த்ததுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லு. உடுத்துற உடைகளுக்காக தேவனுக்கு நன்றி சொல்லு. உண்ணுகிற ஆகாரத்திற்காக தேவனுக்கு நன்றி சொல்லு. சந்தோஷமாரு. சமாதானத்தோடு உண்டான பக்தி தேவன் கொடுக்கிற ஈவு அப்படின்னு வேத வாக்கியம் நமக்கு சொல்லுது. நீ சந்தோஷமா இருந்து சமாதானத்தோடு இருந்து உன்னுடைய நெஞ்சின் வலிகளில் உன் கண்ணின் காட்சிகளிலும் நட. ஓகே, உன் விருப்பப்படி செய். என்னங்க உனக்கு என்ன விருப்பமோ அதை செய். ஆனா ஒரு விஷயம் ஞாபகத்தில் வச்சுக்கோ, என்ன தெரியுமா? எல்லாத்து நிமித்தம் தேவனுடைய நியாயத்தில் கொண்டு வந்து நிறுத்துவார். அதை ஞாபகத்தில் வச்சுக்கோ. எதுக்கெல்லாம் எதில் நீ சந்தோஷப்படுறியோ, எதில் நீ பூரிப்படுறியோ, உன் ஆசைகள் என்னவோ, உன்னுடைய எண்ணங்கள் என்னவோ, உன்னுடைய விருப்பம் என்னவோ, நீ செய்கிற வேலை என்னவோ, இதெல்லாத்தையும் நிமித்தமா நீ தேவனிடத்துல கணக்கு கொடுத்தாகணும். நியாயத்திருப்பு நாளில் ஆண்டவர் உங்கள்கிட்ட கணக்கு கேட்பார். உனக்கு கொடுத்த அழக நீ எப்படி பயன்படுத்தின, உனக்கு கொடுத்த ஞானத்தை நீ எதுக்காக பயன்படுத்தின, உன்னோட சரீரத்தை நீ எப்படியெல்லாம் பயன்படுத்தின அப்படின்னு நீ தேவனுக்கு கணக்கு கொடுக்கணும். இந்த சரீரம் மூலமா நீ செய்கிற ஒவ்வொரு காரியங்களிலும் அது நல்லா இருந்தாலும் சரி கெட்டா இருந்தாலும் சரி தேவனுக்கு நீ கணக்கு ஒப்படைச்சி ஆகணும். உன் வாய் நின்று வருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நீ தேவனிடத்துல கணக்கு சொல்லியே ஆகணும். அவர் நம்ம எஜமான, அவர் நம்ம படைச்சவர், நமக்கு எல்லாத்தையும் கொடுத்தவர். நம்ம கிட்ட கணக்கு கேட்க மாட்டாரா? நமக்கு யாராவது 100 ரூபாய் கொடுத்தா நம்ம கிட்ட கணக்கு கேட்க மாட்டாங்களா? நம்மளும் கணக்கு கொடுக்க வேண்டியது இல்லையா? உன்னுடைய வாழ்க்கையில இவ்வளவு ஆசீர்வாதமா கொடுத்திருக்கிற தேவன், உனக்கு எல்லாத்தையும் கொடுத்திருக்கிற ஆண்டவர், உன்னை கணக்கு கேட்கறதுக்கு அதிகாரம் இல்லையா? நீ கணக்கு சொல்லும் போது தேவனுடைய கோபாக்கினைக்கு ஆளாகிறதுக்கு முன்னால நீ ஜாக்கிரதையா வாழணும். உன்னுடைய இருதயத்தை சந்தோஷமா வச்சுக்கோ. ஒருத்தர் வாலிப வயசுல சந்தோஷமா இருக்கணும்னா பாவத்துலதான் இருக்க முடியுமா? பாவிகளோட தான் சந்தோஷமா இருக்க முடியுமா? தாய் தகப்பனோட நீ சந்தோஷமா இருக்கலாம் இல்லையா? அண்ணன் தம்பியோட அக்கா தங்கச்சி கூட சந்தோஷமா இருக்கலாமே. தேவனுடைய வார்த்தை சொல்லுது, உன் வாலிப இச்சைகளுக்கு விலகி ஓடி
சுத்த இருதயத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்களோடு நட்பு வை. நீ பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று, உன்னை சுத்திகரிக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நீ ஜாக்கிரதையா வாழணும். என் அன்பு வாலிப சகோதரனே, சகோதரியே, எஸ் நிறைய பேர் நினைச்சுக்கிறாங்க பக்தினா அழுத முகத்தோடு இருக்கிறதுன்னு, கடுக்கிடன்னு முகத்தை வச்சுக்கிறதுன்னு. இல்லவே இல்லைங்க. திரும்ப திரும்ப வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் எப்போது மகிழ்ச்சியாயிருங்கள். அது தேவனுடைய சித்தம். தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். மறுபடியும் சொல்றேன், தேவனுக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். சிரமத்தில் இருந்த பவுல் சொல்றாரு, கிறிஸ்துவுக்குள்ளான சந்தோஷத்தை நான் அனுபவித்த பிறகு இந்த உலகத்தின் சந்தோஷம் எனக்கு பைத்தியமாய் தோன்றுகிறது. பைத்தியகாரன் எப்போது சந்தோஷமா தான் இருப்பான். பைத்தியகாரன் பார்த்தா எப்போதும் அவன் சந்தோஷமா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா பைத்தியகாரனுடைய சந்தோஷத்தினால் யாருக்காவது பிரயோஜனம் இருக்கா? இந்த உலகத்தின் கொடுக்கிற சந்தோஷம் பைத்தியகாரத்தனமானது. எதுக்கு சிரிக்கிறோமா அவங்களுக்கு தெரியாது, எதுக்கு வாழ்றோமா அவங்களுக்கு தெரியாது. அவங்க வாழ்க்கையில உண்மையா எதுவுமே இல்லைங்க. தேவனுக்குள் சந்தோஷமாயிரு, கிறிஸ்துவுக்குள் சந்தோஷமாயிரு. தேவன் கொடுக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கும் பொழுது இந்த உலக சந்தோஷத்திற்கு ஒருபோதும் நாம் ஆசைப்படவே மாட்டோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருங்கள். உலக இச்சைகளுக்கு ஆளாகாதீங்க. இளமை காலத்துல உங்க இஷ்டத்துக்கு வாழ்ந்து பெரியவனானதுக்கு அப்புறம் நல்லவனாயிடுவேன்னு நினைக்காத. எல்லாம் வாலிப காலத்துல வர்ற பாவம் தான், இது சகஜமானதான், பெரியவனானு சரியா போயிடும் நினைக்கவேன் நினைக்காத. உன்னுடைய இளமை காலத்தில் நீ எதை நீ விதைக்கிறியோ அதையே தான் உன் முதிர் வயதிலேயே அறுப்பாய். தேவனை சார்ந்த சந்தோஷமாயிரு. உன் சரீரத்தை கெடுப்பவற்றை தூக்கி எறிந்து விடு. தேவனோடு சார்ந்து அன்பையும் விசுவாசத்தையும் பரிசுத்தத்தையும் சமாதானத்தையும் தேடு, தேடு. உன் வாழ்க்கையிலே தேவன் மீது அன்பிருந்தால், தேவன் மீது விசுவாசமாயிருந்தா, நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த சமாதானத்தோடு, நீ தேவன் கொடுத்த சமாதானத்தை கிடைத்த பிறகு எதை பற்றியும் கவலைப்பட மாட்டாய். சமுத்திரம் கொந்தளித்தாலும் மலைகள் பெயர்ந்து போனாலும் எந்த விதமான ஒரு கலக்கம் இல்லாமல் கலவரம் இல்லாமல் சமாதானத்துடன் இருக்க முடியும். காரணம், என்னுடைய சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், என் சமாதானத்தை உனக்கு வைத்து போகிறேன், உலகம் தரக்கூடாத சமாதானத்தை உனக்கு தருகிறேன் என்றார். நீ சமாதானமாயிருப்பாய். இன்றைக்கு எத்தனையோ வாலிபர்கள் கலக்கமடைந்து காணப்படுகிறார்கள். வாழ்க்கையை தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து, தாங்க நினைக்கிறபடியெல்லாம் வாழ்ந்து, கடைசியில் அழிஞ்சு போயிடலாம், தற்கொலை பண்ணிக்கலாங்கிற முடிவுக்கு போயிடுறாங்க. லவ் ஃபெயில் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. உங்களுக்கு தெரியுமா, லவ் நெவர் ஃபெயில்ஸ். நீங்க நினைக்கிறது லவ் இல்லைங்க, அது ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ஒரு ஒரு விதமான ஒரு கவர்ச்சி. இந்த ஆப்போசிட் செக்ஸ் மீது ஏற்படுற ஒரு ஈர்ப்பு, ஒரு கவர்ச்சி. அது அன்புன்னு நினைச்சு ஏமாந்து போயிடுறீங்க. கல்யாணத்துக்கு முன்னாடியே விருப்பம் போல தெரிஞ்சு தன்னுடைய கன்னித்தன்மையும் பரிசுத்தத்தையும் கெடுத்துக்கிறாங்க. இது போல இன்னைக்கு ஒவ்வொரு வாலிப வயசுலையும் அநேகர்கிட்ட நாம் பார்க்குறோம். ஐயோ, என்னுடைய சரீரம் தேவனுடைய ஆலயமாச்சே, நான் தேவனுக்காக பரிசுத்தமாக வாழணுமே அப்படிங்கிற எண்ணம் அநேகருக்கு இல்லைங்க. இன்று முதல் உன் வாலிப இச்சையிலிருந்து விலகி ஓட கற்றுக்கொள். சிலர் சொல்லுவாங்க, நான் ஓடி போனாலும் சாத்தானே என் பின்னாலே ஓடி வரானேங்க, நான் விலகி ஓடினாலும் என்னுடைய இச்சைகள் என்னை துரத்துக்கிட்டு வருதே. பாவங்களை சுமந்துக்கிட்டே ஓடுறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. உன் வாலிப இச்சைகளை விட்டு விட்டு நீ ஓடி ஆகணும். எங்க போகணும்? நீ விட்டுட்டு மறுபடியும் அந்த கெட்ட உலகத்துக்கு போனா அங்கேயும் அவன் இருப்பானே. நீ தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணு, தேவ சன்னதியை நோக்கி ஓடு. இது போல தேவனுடைய விஷயங்களை கேட்கறதுக்கு விருப்பத்தோட ஓடு. தேவாலயத்திற்கு ஓடி தேவனோடு தேவ ஐக்கியத்தில் கலந்துரு. உனக்காக பிரார்த்தனை பண்ணுகிற ஒரு நல்ல இதயம் உள்ளவர்களோடு சேர்ந்திருக்க முயற்சி செய். வாலிப வயதில் நீ ரட்சிக்கப்பட்டவுடனே தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணு. முழங்கால் படியிட்டு ஜெபிக்கவும் தியானிக்கவும் பழகிக்கொள். உன் வாலிப இச்சைகளை விட்டு விலகியோடு கர்த்தரை நோக்கி தொழுது கொள்ளுகிறவர்களோடு நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடைய நாடு என்று வேத வாக்கியம் நமக்கு சொல்லுகிறது. அன்பு சகோதரனே, சகோதரியே, இந்த நேரத்தில் தேவன் உன்னோடு பேசியிருக்கிறார். இப்பொழுதே நான் வாலிபயிற்சியால் கெட்டு போயிருக்கிறேன், இதிலிருந்து மீள முடியாது, என் வாழ்க்கை அவ்வளவுதான் என்று நீ கவலையோடு இருக்கலாம். உன்னோடு தான் தேவன் பேச விரும்புகிறார். அவரால் தான் உன்னை மீட்க முடியும். அவரால் உன் வாலிபயிற்சியிலிருந்து உன்னை விடுவிக்க முடியும். நீ அவருடைய சாட்சியாய் வாழ முடியும். உங்களுக்கு தெரியுமா, இயேசு கிறிஸ்துவனுடைய இரத்தம் சகல பாவங்களிலிருந்து நம்மை பரிசுத்தமாக்குகிறது. உன் வாழ்க்கையை நீ பாழாக்கி விட்டாய். நோய்களை வர வச்சிருக்க, மனசு முழுவதும் கெடுத்துக்கிட்டு இருக்க, படிப்பு கெட்டு போச்சு, தாய் தகப்பனுக்கு வேதனையை கொடுத்துருக்க, வாழ்க்கையில விரக்தி அடைஞ்சிருக்க, தப்பிக்க வழியேது இல்லாம எல்லாமே கைமீறி போன நிலையில செத்து போயிடலாம்னு நினைச்சிட்டு இருக்க. ஆனால் தேவன் உன்னை அழைக்கிறார். இன்றைய தினமே
நீ எந்த இடத்துல இருந்தாலும் அங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை நான் உம்மிடத்தை ஒப்படைக்கிறேன், என்னுடைய எதிர்காலத்தை உங்ககிட்ட கொடுக்கிறேன், என் வாழ்க்கையிலிருந்து விடுபடாத நிலையில் இருக்கிறேன், வாலிப இச்சையால் நான் நொந்து நலிந்து போயிருக்கிறேன், மீளவே முடியாத நிலைமையில் இருக்கிறேன், ஆண்டவரே என்னை மீட்டெடுங்கப்பா, நீ அவர்கிட்ட வேண்டிக்கிட்டேன்னா இதுவரைக்கும் உன்னுடைய இஷ்டப்படி நீ வாழ்ந்து அடைஞ்ச அந்த நோய்களையும் கேவலமான நிலைமையையும் உன்னை விடுவிக்கிறதுக்கும் உன்னை சுத்திகரிக்கிறதுக்கும் உன்னை பரிசுத்தவானாக்கி அவருடைய சாட்சியாய் உன்னை வாழ வைப்பதற்கு ஆண்டவர் சித்தமாயிருக்கிறார். நம்புறீங்களா? உங்களை நேசிக்கிற தேவன் ஒருத்தர் இருக்காருன்னு நம்புறீங்களா? நீங்க நாசமா போறது அவருக்கு விருப்பம் இல்லைன்னு நம்புறீங்களா? சாத்தானால நனைஞ்சு போயிருக்கிற உங்களை விடுவிக்கணும்னு, அவர் கையால உங்களை எடுத்துக்கிட்டு உங்களை சுத்தமானவங்களை ஆக்கணும்னு அவர் ஆர்வத்தோடு இருக்காருங்க. தேவனே என்னை மச்சிடுன்னு நீங்க கேட்டீங்கன்னா இரக்கமுள்ள தேவன் உங்களுக்காக இறங்குவார், மன்னிப்பார், பரிசுத்தவனாக்குவார். பெரிய சகோதரன் சகோதரியே, இந்த நற்செய்தி நீ கேட்டிருக்கோன்று பரிசுத்த ஆவியானவர் உன்னை பார்க்கிறார் என்று, உன்னை காப்பாற்றுவார் என்று, உன்னை விடுவிப்பார் என்றும், ஏசப்பா சித்தமா இருக்கார் என்றும் நீ அறிந்து கொள். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற பெரியவர்கள், தாய் தகப்பன்மா, வயதானவர்கள், உங்க பிள்ளைங்க யாராவது தேவனை விட்டு விலகி இருந்தா, ஒருவேளை இளம் பருவத்தினர் உங்க வீட்டு இல்லாம இருந்தாலும், இந்த நற்செய்தி அவங்க கேட்க முடியாம போயிருந்தாலும், நீங்க இந்த நேரத்துல நான் இங்க ஜபிக்கிற அதே நேரத்துல அந்த இளம் பருவத்தினரோட பேரை நீங்களும் சொல்லி தேவனிடத்துல வேண்டுதல் செய்யுங்க. தேவனை விட்டு விலகி போய் அவங்க இஷ்டப்படி வாழ்ற அந்த பருவ வயதினர பேரோட தேவனுடைய சன்னிதத்துல வச்சு ஜபம் பண்ணுங்க. அவர் எங்க இருந்தாலும் சரி, தேவ ஆவியானவர் அவர்களை விடுவிப்பார். கவனிங்க, சைனா, இங்கிலாந்து இங்கெல்லாம் ஊழியம் ஸ்டார்ட் பண்ண ஹட்சன் டெய்லர் அப்படிங்கிற ஒரு பெரிய ஊழியக்காரர் அவருடைய தாயாருடைய பிரார்த்தனையினால் ரட்சிக்கப்பட்டார். எவ்வளவு சொன்னாலுமே கேட்காம மனம் போன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்த ஹட்சன் டெய்லருங்கிற அந்த இளைஞனுக்காக அவருடைய தாயிர் கண்ணீரோடு விசுவாசத்தோடு ஜெபிச்சாங்க. ஒரு நாள் நம்பிக்கையோடு உபவாசம் இருந்து தேவனை நோக்கி பிரார்த்தனை பண்ணாங்க. எங்கேயோ இருக்கிற அந்த இளைஞன் தன்னுடைய ஆபீஸ்ல ஒரு டஸ்ட்பின்ல கிடந்த ஒரு டிராக்ஸ், யாரோ தூக்கி வீசின ஒரு கைப்பிரதி, இயேசு கிறிஸ்துவை குறித்த சுவிசேஷம் அடங்கிய ஒரு டிராக்ஸ் டஸ்ட்பின்ல இருந்து அவருக்கு கிடைத்தது. அவருடைய தாய் எங்கேயோ ஜெபித்துக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் படிக்கும்படியாக அவர் கையில் கிடைத்தது. அதில் உள்ள காரியங்களை அவர் படித்த போது அந்த நேரத்தில் தானே பரிசுத்த ஆவியானவர் அந்த மனிதரை தொட்டார். அந்த இடத்திலேயே முழங்கால் படியிட்டு அப்பொழுது தன்னுடைய இருதயத்தை ஆண்டவரிடத்தில் அவர் கொடுத்து விட்டார். எங்கேயோ ஜெபித்த அந்த தாயின் பிரார்த்தனை வேறு எங்கோ இருந்த மகனுடைய மனதிற்குள் கிரியை செய்தது. ஆமா, அந்த இளைஞன் ரட்சிக்கப்பட்டு அதன் பிறகு பெரிய மனிதனாக, ஹட்சன் டெய்லர் என்ற ஊழியக்காரனாக மிகவும் வல்லமையாக ஊழியம் செய்தார். பல இளைஞர்கள் இந்த சமயத்திலே அவங்களை விடுவிக்க வேண்டும், ரட்சிக்கப்பட வேண்டும், விடுவிக்கப்பட வேண்டும், சாத்தானுடைய கொடிய கரங்களிலிருந்து விடுதலை பெற வேண்டும். அதற்கு நானும் ஜெபிக்கிறேன், நீங்களும் ஜெபியுங்கள். உங்களுடைய பெரிய பையன் பாவமான செயல்களை செஞ்சுக்கிட்டு இருந்தா அவனுக்காக நீங்களும் பிரார்த்தனை செய்யுங்க. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்த்துக்கிட்டு இருக்கிற நீங்களே கூட வாலிப பிராயத்தில் இருக்கிற சகோதரனாவோ சகோதரியாவோ இருந்தா, வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து விரக்தி அடைந்த நிலையில் இருந்தா, அல்லது இன்னும் இந்த உலக இச்சைகளுக்கு மத்தியில் மாட்டிக்கிட்டு உண்மை நிலையை மறந்து தன்னிலை மறந்து இருந்தவங்களா இருந்தா, உங்க வெளியில கொண்டு வரதுக்கு உங்க வாழ்க்கைய தேவன் விரும்புகிறபடியா நீங்கள் அமைத்துக் கொள்ளும்படியா பரிசுத்த ஆவியானவர் தாமே கிரியை செய்ய போகிறார். தயவு செய்து என்னோடு சேர்ந்து நீங்களும் ஜெபிங்க. பிரார்த்தனை. பரிசுத்தம் பிரியம் நிறைந்த தகப்பனே, இந்த நேரத்திலே காயப்பட்டவர்களுடைய கரைத்திலே ஒப்படுக்கிறோம் ஐயா. ஒரு முறை அவர்களை பாருங்க ராஜா, ஒரு விஷயங்களுக்கு இறங்குங்க தகப்பனே. இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இளம் வயதினரை கண்ணோக்கி பாருங்கப்பா. வாழ்க்கையை பாழாக்கி கொண்டு தங்களுடைய இஷ்டப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிற காலேஜில் நண்பர்கள் கூட போதைக்கு அடிமையாகி தாய் தகப்பனின் இதயங்களை வேதனைப்படுத்தி கொண்டு எந்த விதமான எதிர்காலத்தை பற்றிய கவலையும் இல்லாமல், படிப்பை பற்றி எண்ணங்களே இல்லாமல், வாழ்க்கைனா என்னங்கிற அர்த்தமே புரியாம அலைந்து திரிந்து கொண்டிருக்கிறவர்களை ஏறெடுத்து பாருங்கப்பா. சாத்தானால் வந்த பாவங்களிலிருந்து நசரேனாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அவர்களை விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். விடுதலை செய்யுங்க ராஜா. மதுவுக்கு அடிமையாகி போராடும் வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறேன் அப்பா. ட்ரக்ஸ் அடிமையாயிருக்கிற வாலிப பிள்ளைங்களை நீங்க விடுவிங்கப்பா. உடல் ஆசைகளுக்கு தன் இஷ்டப்படி தவறான நட்புகளினாலே பரிசுத்தத்தை இழந்து போய் தவிக்கிற
திக்கற்றவர்களாய் நிற்கிற எங்கள் அருமை பிள்ளைகளை இந்த நேரத்தில் நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விடுதலை செய்யும்படியாய் ஜெபிக்கிறேன். இந்த இளம் பிராயத்திலே அறிந்தும் அறியாமலும் செய்த தவறுகளுக்காக மன்னிப்பு கேட்கும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியான சக்தியை அவர்களுக்கு இறங்குங்க தகப்பனே. நான் பாவி, என் சரீரத்தை நான் கெடுத்துக் கொண்டிருக்கிறேன், என் வாழ்க்கையை நான் வீணாக்கி விட்டேன் என்று யாரெல்லாம் நினைக்கிறார்களோ அப்படிப்பட்டவங்கள் மீது உம்முடைய பரிசுத்த ஆவியானவரை ஊற்றி உம்முடைய பரிசுத்த இரத்தத்தால் அவர்களை கழுவி சுத்திகரிக்கும்படி செபிக்கிறேன். பரிசுத்தப்படுத்துங்க பிதாவே. இனி என் வாழ்விலே நான் நன்றாக வர வேண்டும், இனி என் எதிர்காலமே இல்லை என்று நலிந்து போயிருக்கிறவர்களை எழுப்புங்க ராஜா. அப்பா, எத்தனையோ வாலிப தம்பிமார் வாலிப தங்கைகள் அவங்க இஷ்டப்படி கண்ணா பின்னான்னு சுத்திக்கிட்டு தங்களுடைய கன்னித்தன்மைகளை இழந்து வாழ்க்கை இழந்து தவிக்கிறார்களே. இப்பொழுதே அந்த பாவ பந்தத்தில் இருக்கிறவர்களே, வாழ்க்கையிலே மோசம் போனவர்களே, ஆண்டவருடைய இயேசு நாமத்தினாலே விடுவிக்கும்படியாய் ஜெபிக்கிறேன். எத்தனையோ இளம் பிராயத்தினர் ஒருவரை ஒருவர் ஏமாற்றி வேதனையில் இருக்கிறாங்களே. நான் ஒரு ஆணை நம்பி மோசம் போய்விட்டேனே, நான் ஒரு பெண்ணை நம்பி மோசம் போய்விட்டேனே என்று எத்தனையோ பேர் கலங்கி நிற்கிறார்களே. அப்படிப்பட்டவங்களை ஏறெடுத்து பாருங்கப்பா. அப்படிப்பட்டவர்கள் தங்கள் நிலையை உணர்ந்து கொள்ளும்படி, தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தப்படும்படியா தேவனுடைய பாதத்திலே வந்து மீட்பை பெற்றுக்கொள்ள கிருபை செய்யுங்க தகப்பனே. பரிசுத்தரே, வாலிப இச்சையா நலிந்து போயிருக்கிற உம்முடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏற்றுக்கொள்ளுங்க தகப்பனே. இந்த பயங்கரமான விபச்சார பாவத்திலிருந்து எங்க வாலிப பிள்ளைகளை காத்துக்கொள்ளுங்க ராஜா. எங்கள் குடும்பங்களை காப்பாற்றுங்க ராஜா. உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே கிருபை செய்யுங்க அப்பா. யாரெல்லாம் இந்த வார்த்தைகளை கேட்டு தங்களோட நிலையை உணர்ந்து ஏசப்பா என்னை விடுவீங்கன்னு சொல்றாங்களோ அப்படிப்பட்டவர்களை அபிஷேகம் பண்ணுங்க ராஜா. ஆண்டவரே, உம்முடைய பரிசுத்த இதயத்தை அடையும்படியாக, இப்பொழுதே அவர்கள் பாவ விமோச்சனத்தை அடையும்படியாக உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வீராக. கெட்ட பழக்கங்களுக்கு அடிமையாகி, ஐயோ என் மகன் மாறவில்லையே, என் மகள் தன் விருப்பப்படி வாழ்கிறாளே, என் குடும்பத்தில் எவ்வளவோ வேதனைகள் இருக்கிறது, என் பிள்ளைகள் எனக்கு வேதனை அளிக்கிறார்களே, நான் கடன் வாங்கி கஷ்டப்பட்டு என் பிள்ளைகளை வளர்த்தேனே, காப்பாற்றினேனே, என் பிள்ளைகளை படிக்க வைத்தேனே, ஆனால் எனக்கு துரோகம் செய்தார்களே, என் பிள்ளைகள் நஷ்டத்தை ஏற்படுத்தி கொடுத்து விட்டார்களே, தங்களை தாங்களே நாசம் பண்ணி வைத்திருக்கிறார்களே. எந்த பெற்றோர்கள் வேதனையோடு இருக்கிறார்களோ, யாரெல்லாம் துக்கத்தோடு இருக்கிறார்களோ, எந்த பெற்றோர் இந்த பிரார்த்தனைக்காக கழுது கொண்டிருக்கிறார்களோ, அவர்கள் பிரார்த்தனையை கேளுங்க அப்பா. அவங்க குமாரன் எங்கிருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் உம்முடைய பரிசுத்த ஆவியினாலே அவர்களை விடுவிக்க வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இழைப்பாறல் தருவேன் என்றீரே. வருத்தப்பட்டு தெரிகிற எங்கள் வாலிப பிள்ளைகளை உடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிறேன் ராஜா. எங்கள் வேண்டுதலை கேளுங்கப்பா. பரிசுத்த ஆவியானவர் கிருபை செய்வீராக. இந்த நிகழ்ச்சியின் மூலமாக எங்கள் வாலிப பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவர் மீட்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு இருங்க. நம் ஆண்டவர் பெரியவர், தம்முடைய காரியங்களை அவர் செய்வார். உங்க பிள்ளைகளுக்காக நாங்களும் நிச்சயமா ஜெபிக்கிறோம். அவங்க பெயர் மற்றும் விவரங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்க. ஆண்டவர் சன்னதியில் வைத்து அவங்களுக்காக ஜெபிக்கிறதுக்கு நாங்கள் எப்பவும் தயாரா இருக்கோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். மறுபடியும் சந்திக்கலாம். அது வரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையா இருப்பதாக. உங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நீங்கள் எழுத வேண்டிய முகவரி: ஜெயபால் ஃபவுண்டேஷன், இலக்கம் 29, நியூ காலனி ரோட், வேளச்சேரி, சென்னை 642.